செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் இரட்டை இலைக்கு சின்னத்திற்கு ஓட்டு போட்டதற்காக மக்களை விடியா திமுக அரசு வஞ்சித்து வருவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் அதிமுக ஆட்சியின் போது நிர்வாக வசதிக்காக திருமங்கலத்தை வைத்து நான்கு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கி செயல்பட்டு வந்தது இந்நிலையில் தற்போது பொறுப்பேற்றிருக்கும் விடியா திமுக அரசு உசிலம்பட்டி திருமங்கலம் ஆகிய இரண்டு கல்வி மாவட்டங்களை ரத்து செய்து அரசாணை பிறப்பித்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அதிமுக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களுக்கும் மூடுவிழா காண்பதுடன் மக்கள் விரோத செயல்களில் விடியா திமுக அரசு ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது போல புதிய கல்வி மாவட்டங்கள் செயல்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்தார் மதுரை மாவட்டத்திலே பத்து தொகுதிகள் இருக்கிறது அதிலே நான்கு கல்வி மாவட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வந்தது மதுரை மேலூர் பாரம்பரியமும் பண்பாட்டும் வரலாற்று சிறப்பு கொண்ட உசிலம்பட்டி அதோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து நம்முடைய திருமங்கலம் கல்வி மாவட்டம் சிறப்பாக செயல்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கு அரசியல் காழ்ப்புரட்சியோடு உள்நோக்கத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பிரதான எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதி என்கிற அடிப்படையில் திருமங்கலத்தினுடைய கல்வி மாவட்டமும் உசிலம்பெட்டினுடைய கல்வி மாவட்டமும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஓரவஞ்சனையாக இது பழிவாங்கும் நடவடிக்கையாக இது வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்கிற நிலையாக இருக்கிறது